பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புக்கும் தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பாதிப்பு காலத்திலும் தமிழ்நாட்டில் விவசாய பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக மாநிலத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எழுபது சதவிகிதம் பேர் வேளாண் உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ளனர் சரியான நேரத்தில் பெய்த மழையால் குறுவை சாகுபடி பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவிகிதமும் படிப்படியாக குறைந்து வருகிறது ஊரடங்கு தளர்வு காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதால் வேலைவாய்ப்பின்மை விகிதம் இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதமாக குறைந்துள்ளது இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் கொரோனா காலத்தை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் பரப்பி வரும் பொய்யான தகவல்களுக்கு இதுவே சரியான பதில் என்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளுக்கும் தமிழக அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்